படம் வெற்றி பெற உங்கள் வாழ்த்துக்கள். என் பேர் பழனிக்குமார், சினங்கள் படத்தோட கேமராமேன் தான். எனக்கு இந்த படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, இலங்கையில் போய் ஷூட் பண்ணார். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முள்ளிவாய்க்கால் அந்த பகுதிகளெலாம் ஷூட் பண்ணியிருக்கோம். அதை வந்து எங்கே ஷூட் பண்ணோம்னா, எல்லாமே வந்துட்டு போர் நடந்த பகுதிகளில் தான். வீரங்கியும் துப்பாக்கியும் சுற்ற இடத்துல நாங்கள் போயிட்டு கேமரா வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். நான் தீவச்செல்வன், வசனகர்த்தா மற்றும் பாடலாசிரியர். ஒவ்வொரு வசனங்களுக்காகவும் மிக நீண்ட உழைப்பை, கடுமையான உழைப்பை வந்து செலுத்தியிருக்கிறது. அவனாக மாறி இந்த ஒவ்வொரு வசனங்களும் இந்த திரைப்படத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கு. வணக்கம், நான் மதுமதி, சினம் பால். என்னோட கரியரில் எனக்கு டேர்னிங் பாயிண்டாக அமைஞ்ச ஒரு திரைப்படம் சினம் பால். சரியான டைமில் ஒருங்கிணைஞ்சு ஒரு உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த சினம் பால். முழுக்க முழுக்க இது நம்ம படம், நம்ம மண்ணுக்கே சுத்தமான ஒரு திரைப்படம். நம்மளை சுற்றி நடக்கிற ஒரு சொல்லப்படாத ஒரு கதையை தான் இந்த திரைப்படம் நமக்கு சொல்ல போகுது. ஸோ மிக விரைவில் சினம் பால் என்ற திரைப்படம் எங்களுடைய நாட்டு கதையை, எங்களுடைய போராடியின் ஒரு துன்பகரமான ஒரு நிகழ்வை திரைப்படமாக்கி இருக்கின்ற படம் எங்களுக்கு வாய்க்கு. ஈழ தமிழர்களுடைய துன்பம், துயரம், அவன் பட்ட வேதனை காட்டுகின்ற அதிலும் ஒரு போராடி தமிழ் மக்களும் இதை பார்த்தால் தங்கள் கண்ணீர் சொட்டுகின்ற அளவுக்கு இது இருக்கும் எங்கள் வரலாறு வாழ்க்கை அவர்கள் மனதில் பதியும் என்பது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. வணக்கம், என் பேர் தனஞ்சய். என் சினங்கோல் திரைப்படத்தில் ஸ்வர்ணலிங்கம் என்ற பாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். ஈழ சண்டை போது இலங்கையை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் வர மாதிரி வரும்போது நான் சந்திக்கிற மக்கள். This is Narvini Dairy, சினங்கோல் படத்தோட லீட் ஆக்ட்ரஸ். படத்தோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு அழகான ப்ராசஸ் தான். The location speaks its own story-ன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு கதை, அப்படிப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு சுற்றுச்சூழல் லொக்கேஷன்ஸ்ல தான் இந்த படம் சினம் கோல். தட்ஸ் அ லைஃப் டைம் மெமரி அண்ட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. உங்களுக்கும் அது பார்க்கும் போது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் ஒரு மெமரியாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். சினம் கோல் என்ற ஒரு ஆக்ரோஷமான ஒரு தலைப்போடு இது வெளிவருகின்றது. இது எங்களுடைய கதை, எங்களுடைய மண்ணின் கதை. இந்த மண்ணின் பெருமை பேசப்படணும், புகழப்படணும். முதல் முதலாக எனக்கு கிடைத்த வாய்ப்பு, ஒரு தரமான காத்திரமான ஒரு படைப்புக்கு என்ன நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு சந்தோஷமா இருந்தது. வணக்கம், நான் சுந்தர். சினம்கோல் திரைப்படம் வந்து மிகப்பெரிய பொருட்செலவில் வந்து யாழ்ப்பாணத்தில் படப்பிடிக்கப்பட்ட ஒரு திரைப்படம். மண்ணில் பட்ட ஒரு கஷ்டங்கள், ஒரு மக்களோட வாழ்வியல், துன்பம், காதல், அந்த மாதிரி அனைத்து ஒரு தனித்துவத்தையும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்கு சினம்கோல். இது இந்தியா இலங்கை கூட்டு தயாரிப்பில் நடத்தப்பட்ட படம். இதில் நானும் ஒரு வில்லன் பாத்திரத்தை ஏற்று நடத்திருக்கேன். நான் ஆகாஷ், இந்த சினம்கோல் திரைப்படத்தில் உதவி இயக்குநராகவும் கொஸ்டின் சைட்லையும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரையில் இந்தியா கலைஞர்களும் இலங்கை கலைஞர்களும் ஒன்றிணைந்து ஒரு மிக பிரம்மாண்டமாக வெளிவரப்பு திரைப்படம் சினம்கோல். இதில் இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அப்படி நிறைய ஷூட்டிங் டைமில் நிறைய பேர் அவங்களோட சைடில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. என் பேர் பெனி, நான் சினம்கோல் படத்தோட ப்ரொடக்ஷன் மேனேஜர். மென்மேலும் இலங்கையில் உள்ள தமிழ் சினிமா வளர்றதுக்கு ஒரு கண்டிப்பாக இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். அனைவருக்கும் வணக்கம், ஐம் சஞ்சீவனி அம்புல்தேவி, மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் ஹேர் ட்ரெஸர் ஃப்ரம் சினம்கோல். I would thankful first my director Mr. Ranjit Joseph. இது நம்ம படம் சினம்கோல். சஞ்சீவன், சினம்கோல் திரைப்படத்தில் உதவியாக கொண்டாட ஒர்க் பண்ணியிருக்கேன். ரஞ்சித் சார் டைரக்ஷனில் வந்து இந்த படம் ஸ்ரீலங்காவில் யாழ்ப்பாணத்தில் வந்து முற்று முழுதாக ஈழத்து பிரச்சனையில் சொல்லும் படமாக அமைஞ்சிருக்கு. படத்தின் இயக்குனர் ஜோசப் ரஞ்சித்திற்கும் படக்குழுவினரும் மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். திரைப்படம் நம்ம மனசார்ந்த அழகான ஒரு திரைப்படமாக வெளிவர இருக்கு. கண்டிப்பாக இது உங்கள் மனசுக்கு பிடிக்கும், உங்கள் மனசில் நிலைச்சிருக்கும். அதாவது இலங்கையில் நடந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு போராளி பற்றிய கதை இது. இந்த படத்தை வெளியிட விட மட்டும் நாங்கள் வாழ்த்துகின்றோம். இந்த படம் பெறவனும்
இளைஞர்களுக்கு அனைத்து தமிழர்களும் பார்க்க வேணும். இந்த படத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வெற்றிகரமாக இந்த படம் வெளியில் வரணும் என்றதுக்காக எங்களோட வாழ்த்துக்கள். வெற்றி பெற எனது வாழ்த்துக்கள்.